மூலிகை 166 காட்டு கடுகு. கிளியோம் விஸ்கோசா. வேறு பெயர் நாய் வேலை, நாய்க்கடுகு பெருவேலை. இங்கிலீஷ் நேம் வைல்ட் ஆர் டாக் மஸ்டார்ட், ஸ்டிக்கி கிளியோம். சான்ஸ்கிரிட் நேம் வன சர்ஷப்பா. இது இந்தியா முழுவதிலும் கிடைக்கக்கூடிய ஒரு வகை பூண்டு. பயன்படும் உறுப்பு இலை, விதை, வேர். சுவை கார்ப்பு, தன்மை வெப்பம், பிரிவு கார்ப்பு. செய்கை: அகட்டு வாய்வகற்றி, உதர வாதகரகாரி கார்மினேற்றி, புழுக்கொல்லி, கிருமி நாசினி, ஆந்தல் மிந்தி. அழுகலகற்றி, தாது ஷீணரோதி, ஆன்டிசெப்டிக். தடிப்புண்டாக்கி, சோனகாரி, ரூபிஃபேஷியன்ட். கொப்புளம் எழுப்பி, வக்ஸ்பேடகாரி, வெசிகண்ட் ஆர் பிளிஸ்டர் ஃபார்மிங். குணம்: வயிற்று பொருமல், உடல் கடுப்பு, குத்தல், காது நோய், காதிரைச்சல், மூக்கு நீர் பாய்தல் இவைகள் போகும். மேலும் இது சூலகத்தில் உண்டாகும் வலியை தடுத்து குருதி போக்கை உண்டாக்கும். பேய் பிடித்ததென்று தன்னை அறியாது தலை விரித்தாடும் பெண்களுக்கு இக்கடுகை நெருப்பிலிட்டு புகைத்து காட்ட அது போகும். சூதக வாயுவோடு சோனிதத்தின் வாதமும் போம். வாதவலி குன்மம் அடியும் கான், மாது நல்லாய் பேய்க்கு புகை போட பேசாதொழிந்துவிடும் நாய்க்கடுகை நீ விரும்பினால். வாதம் உடற்கருப்பு, வன்சூலை, காதிரைச்சல், ஓதமிகு பீனிசமும் ஓடும் கான், போதெறிந்து காய்வேளை காயுவிழி காரிகையே, வையமதில் நாய் வேளை உண்ண நவில். நூலாதாரம் அகத்தியர் குணபாடம். இலை வழக்கு: இலையை வெந்நீர் விட்டு அரைத்து வீக்கங்களில் போட வீக்கம் அமுங்கிவிடும். இலையை வெந்நீர் விட்டு காய்ச்சி இலையை வெந்நீர் விட்டு கசக்கி பிழிந்த சாற்றில் இரண்டொரு துளி காதில் விட காது நோய் குணமாகும். இதன் சாற்றுடன் எண்ணெய் ஓரிடை சேர்த்து காய்ச்சி காது சீழ் நோய்க்கு காதில் விடலாம். இலையை நெய்யிலிட்டு காய்ச்சிய பின் இலையை எடுத்துவிட்டு அந்நெய்யை புண்களுக்கு பூச அவை சீக்கிரத்தில் குணமாகும், புழுக்கள் உண்டாகாது. இலையை சமையல் செய்து சாப்பிடுவது வீட்டு வழக்கம். இலையை இடித்து வைத்து கட்டினால் கொப்புளம் உண்டாகி நீர் வடியும். ஆகையால் கொப்புளம் உண்டாகி நீர் எடுக்க வேண்டியதற்கு இதை வழங்கலாம். இலையை இடித்து ரசத்தை பிழிந்துவிட்டு திப்பியை முப்பினி என்றால் சன்னிக்கும், ஐய தலைவலிக்கும் தலையின் உச்சியில் வைத்து மேல் ஒரு சிறு புது ஓட்டை வைத்து சீலை கொண்டு கட்டிவிட தலைநோய் நீங்கும். பிறகு திப்பியை எடுத்து பிழிய நீர் ஒழுகும். கட்டிய இடத்தில் ஒருவித விறுவிறுப்பும் புண்பட்டது போன்ற உணர்ச்சியும் உண்டாகும், முப்பினி போகும். விதை: விதையை பொடித்து தண்ணீரில் ஊற வைத்து புழுப்பட்ட புண்களை கழுவ அதனின்றும் புழுக்கள் விழுந்து எளிதில் உலரும். விதையை பொடித்து 325 மில்லிகிராம் முதல் 1-4 கிராம் எடை வரையிலும் சர்க்கரை கூட்டி தினமும் இருவேளையாக 2 நாட்கள் கொடுத்து பிறகு 3-ஆம் நாள் விளக்கெண்ணெய் கொடுக்க கழிச்சலுடன் வயிற்றுப்புழு விழும். விதையை காடி விட்டரைத்து வீக்கங்களுக்கு போட வீக்கம் கரைந்து அதனால் உண்டாகும் வலி குறைந்துவிடும். இதை கடுகுக்கு பதிலாக வழங்கக்கூடுமாயின் இது மிகுந்த அழலை உண்டாக்கும். விதையை துவையல் செய்து வலி நோயுற்றோர் சாப்பிடுவது உண்டு. வேறுனுடைய குணம்: இதன் சிறிய துண்டு ஒன்றை 17 கிராம் சிற்றாமணக்கு எண்ணெயில் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குழந்தைகளுக்கு புகட்ட மாந்தம் போகும், வயிற்றுப்புழு வெளிப்படும்.